வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் போன ப்ரோக்ராமில் நம்ம வச்ச கேள்வி வந்து கடந்த வாரம் நீங்கள் மும்பைக்கு சென்ற போது எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தீர்கள் ரெண்டு மூணு ஹோட்டலில் போனால் தங்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க தமிழ்நாளுங்க ஹோட்டல் இருக்கு அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதில் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்த உன்னை பார்த்ததா சொன்னாங்க இந்த ஹோட்டலில் அதனால தான் கேட்குறேன் அப்படி சொல்கிறானா என்னாண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்போ வந்து எந்த ஹோட்டலுங்கிறப்ப விச் ஹோட்டல் விச் ஹோட்டல் அப்படி சொல்லுங்க டிட் யூ ஸ்டே வென் யூ வென்ட் வென் யூ வென் டு மும்பை லாஸ்ட் வீக் ஓகேவா இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க நான் இன்னும் வந்து கமெண்ட்ஸ் செக் பண்ணலை கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு அதனால் செக் பண்ணலை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக பண்ண மாதிரி தான் ஓவராலாக செக் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு தப்பாக இருந்தால் பா சரி பண்ணிங்க சரிங்களா ம் கடந்த வாரம் நீங்கள் மும்பை சென்ற போது அப்படிங்குறப்ப வென் யூ வென் டு மும்பை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் மும்பை சென்ற பொழுது கடந்த வாரங்கிறதுனால பாஸ் ஸ்டேன்ஸு அதுவும் வேர் ரிடியூ விச் ஹோட்டல் ரிடியூ ஸ்டெடி ஸ்டே ஓகேவா ரைட்டு இப்போ விச்சிலே நிறைய நவுன்களை வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு தோணுச்சு இந்த ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு அதோட முடிச்சுக்குவோம் விச்சுக்கு பக்கத்தாப்புல நவுனு நவுன் ஃப்ரேஸ் ரெண்டும் பாருங்களேன் இப்போ வரக்கூடிய ரேடியோவிலலாம் ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது எந்த பொத்தானை வந்து ரேடியோவை இயக்கிறதுக்கு நான் எந்த பட்டனை அழுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறேங்க விச் பட்டன் இந்த இடத்துல வந்து பட்டனுங்கிறப்ப பாஸ்ட் டென்ஸ் வராது தான் வரும் ஓகே பட்டன் மீன்ஸ் ரேடியோவை நான் அழுத்த வேண்டும் இது தாப்பில் இருக்குது எதை நான் அழுத்துறதுன்னு கேட்குறப்ப நீங்கள் என்ன சொல்லணும் ப்ரெசன்டென்ஸில் தான் பேசணும் ஸோ டூ ஐ நான் அழுத்த வேண்டும் இந்த இடத்துல நான்கிற சப்ஜெக்ட் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க சரிங்களா ரேடியோவை இயக்க எந்த பொத்தானை நீங்கள் அழுத்த வேண்டும் நான் அழுத்த வேண்டும் அதனால் விச் பியூட்டன் டு ஐ ப்ரெஸ் டு டேர்ன் த ரேடியோ ஆன்

இந்த இருக்கிறீங்க அதில் இருப்பீங்களா இல்லை போயிடுவீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் மேலோட்டமாக பேசுகிறவங்களுக்கு இந்த மாதிரியான வாக்கியமைப்பு விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிங் இல்லை ஆர் யூ இன் திஸ் இயர் இந்த ஆண்டில் நீங்கள் எந்த வகுப்பில் இருக்கிறீர்கள் புரியுதா இந்த ஆண்டு நீங்கள் எந்த வகுப்பில் இருக்கிறீர்கள் அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் என்ன ஒன்று இந்த வாக்கியத்தை நான் வந்து ஆக்ஷன் வேர்பு இல்லாமல் பி வேர்பில் சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் தெரியும் விச் கண்ட்ரி யூ ஃப்ரம் ஆர்யூ கம்மிங் ஃப்ரம்னு சொல்லலை யூ ஃப்ரம் நான் சொல்கிறேன் ஓகேவா அதனால் பி வேர்பை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன் இதில் வந்து நான் ஆக்ஷன் வேர்பை பயன்படுத்தலை நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறீர்கள் விச் கண்ட்ரி யூ ஃப்ரம் ஓகேவா இந்த மாதிரி நம்ம நம்மளது அறியாமல் இதெல்லாம் நம்ம இருக்கோம் மற்ற மாநிலத்துக்காரங்க பேசுகிறாங்களோ இல்லையோ நம்ம இதெல்லாம் வந்து தாராளமாக ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் என்ன ஒன்று நமக்கு அதோடய கன்ஃபர்மேஷன் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சென்ட்டு நம்ம வந்து மிக சரியாகவோ அல்லது தெரியாத வார்த்தைகள் கூட நம்ம எப்படியோ தெரிஞ்சு நம்ம பேசுகிறோம் நம்ம படங்களிலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த சொற் சொற்றொடருடைய அமைப்பு நமக்கு தெரியுது அதெல்லாம் நம்ம இல்லைன்ட்டு மறக்கவே முடியாது உங்களிடம் எந்த வங்கி கணக்கு உள்ளது உங்களிடம் எந்த வங்கி கணக்கு உள்ளது இதெல்லாம் வந்து பிரசன்ட் அன்சில் தான் அமைக்கணும் இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட்டு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட் உள்ளதுன்னு ஒரு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறீங்கன்னா எந்த வங்கி கணக்கு இருக்குன்னா பிரசன்ட் அன்சில் தான் கேட்கணும் புரியுதா விச் அக்கௌண்ட் ஒருவேளை அவரிடம் எந்த வங்கி வங்கி கணக்கு உள்ளதுன்னா எப்படி கேட்கறது இந்த இடத்துல அவரிடம்னு வந்துச்சுனா ஹேஸ் வரணும் அதனால நான் என்ன போட்டிருக்கேன் டஸ் போட்டிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல இதெல்லாம் அடுத்தது பாருங்க இந்த கேள்வியும் நம்மகிட்ட கேட்பாங்க உங்கள் ஆசிரியர்கள் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா கரெக்டான ஆசிரியர் நீங்க யாரும் சொல்லுவீங்க இப்படி அஞ்சு ஆசிரியர் இருப்பாங்க யாரை உங்களுக்கு பிடிக்கும் விச் ஆஃப் யுவர்

அடுத்தது இந்த பாஸ்ட் சொல்லிட முடியாது இது வரைக்கும் நிறைய ப்ரெசென்ட் டென்ஸ் தான் நான் அதில் எடுத்திருக்கேன் இப்போ பாஸ்ட் எடுக்கிறேன் இந்த வாக்கியத்தை இரண்டு படங்கள் பார்த்தோம் எது உங்களுக்கு பிடித்திருந்தது வித் ஆஃப் த டூ ஃபிலிம்ஸ் டெட் யூ லைக் சாரி சாரி ஸோரி சாரி சவுது வித் ஆஃப் த டூ ஃபிலிம்ஸ் வந்து இரண்டு படங்களில் எது உங்களுக்கு பிடித்து இருக்கிறது இல்லை இருந்தது கரெக்டா ரைட் அடுத்தது நிறையா வாக்கியம் பார்த்துட்டோம் இது கடைசியாக வச்சுக்கோ விச்சோடைய கஸ்ட் கடைசி பேஸ்டில் எந்த பிராண்டை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் பேஸ்ட்டு டூத் பேஸ்ட் இருக்குல்ல அதில் எந்த பிராண்டை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் விச் ஆஃப் த டூத் பேஸ்ட் விச் ஆஃப் த டூத் பேஸ்ட் டூ யூ யூஸ் இந்த மாதிரின்னா நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் விச் ஆஃப் த புக் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் நொனை வந்து நிறையா இருக்குது அதனால் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் நமக்கு அந்த வாக்கிய அமைப்புக்கு உண்டான அந்த அமைப்பு தெரிஞ்சாலே போதும் ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு முன்ன முன்னாடி ப்ரெசண்டன்ஸ் காலேஜு ப்ரசண்டன்ஸு சொல்லிக் கொடுக்கும்போது விச்சு மட்டும் பார்த்தோம் இப்போ நவனும் பார்த்துருக்கோம் நவுன் ஃப்ரேஷும் பார்த்துருக்கோம் விச்சோட சரியா இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க விச் இதோட நிப்பாட்டிக்கிட்டு அடுத்த கிளாஸில் வேறு டாபிக் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்